அன்பிற்குரியவர்களே, ஆசிரியமிகு வணக்கங்கள். மோசஸ் இந்த பெயரை தத்துவியல் படிக்கிறப்போ எங்க ஹெச்ஓடி ரொம்ப அழகா கூப்பிடுவாங்க. மேம், உன் பேரை ரொம்ப அழகா கூப்பிடுறாங்களே என்று நண்பர்கள் என்னிடம் சொல்லி மகிழ்வார்கள். ஆனால் இன்று வரை எங்கள் ஊரில் பலருக்கும் என் பெயரை அழைக்க தெரியாது. மோசு என்று விரும்பி சிம்பிளாக அழைத்து விடுவார்கள், அல்லது மோஜேஸ், மோசேஸ், மோஜஸ் என்று அவர்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அவ்வாறு அழைப்பார்கள். சிறு வயதில் இந்த பெயர் எனக்கு சூட்டப்பட்டதற்கு கோபமாக தான் இருந்தது. அழைக்க முடியாத ஒரு பெயரை வைத்துக் கொள்வார்களா என்று. ஆனால் எனக்கு தெரிந்து எமது ஊரிலே எனக்கு மட்டும்தான் இந்த பெயர் இருப்பது போல தோன்றுகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் தெற்கு சூடானில் பணியாற்றுகின்ற பொழுதும், எத்தியோப்பியாவில் பணியாற்றுகின்ற பொழுதும், அந்த ஊருக்கு ஏற்ற ஒரு புது பெயரை அருத்தந்தையர்களுக்கு மக்கள் வைப்பது வழக்கம். இந்திய பெயர்கள் அவர்களால் அழைக்க முடியாது என்ற காரணமே. ஆனால் எனக்கு மட்டும் மோசஸ் என்று அழகாக அழைக்க வசதியாக இருப்பதால் அதையே சூட்டி விடுவார்கள். இந்த பெயர் கிடைத்ததற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்வது உண்டு. கடவுளுடைய திட்டம் நமக்கு உண்மையிலேயே நிறைய நேரங்களில் புரிவதில்லை பாருங்கள். அப்படி என்ன இதில் இருக்கிறது என்று விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், அது நம்முடைய பெயர்தான். பாஸ்போர்ட் போன்று பன்னாட்டு டாக்குமெண்ட்களிலோ, அல்லது நிலபுலன், வங்கி கணக்கு, ஆதார் போன்ற உள்நாட்டு ஆவணங்களிலோ நம்முடைய பெயர்களில் ஒரே ஒரு எழுத்துப்பிழை இருந்தாலும் அதற்கு திண்டாட்டம் அதிகமாகிவிடும். ஏனென்றால் பெயர்களில் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது. இன்றைய நச்சத்தில் கூட பார்க்கிறோம் பாருங்க, எலிசபெத் தன்னுடைய குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்த பொழுது அக்குழந்தைக்கு அதன் தகப்பனான செக்கரியா என்னும் பெயரை சூட்ட வேண்டும் என்று உறவினர்கள் அனைவரும் சொல்லுகின்ற பொழுது, இல்லை, யோவான் என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த பெயர் நம்முடைய வம்சத்திலே இல்லை என்று எல்லோரும் கூறுகின்ற பொழுது, அதனுடைய தந்தை சக்கரியா ஒரு எழுது பலகையில் யோவான் என்று எழுத அவருடைய வாய் திறக்கப்பட்டது என்று வாசிக்கின்றோம். இன்று நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, வாஸ்து, ஜோசியம் என்று பல பார்த்து கொண்டு குழந்தையாக நமக்கு சூட்டப்பட்ட பல பெயர்களை அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கிறார்கள். அதனால் தாங்கள் பிரபலமாகி விடுவோம் என்றும் நினைக்கிறார்கள். திருமுழுக்கின் போது மூவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெற்ற பெயரை ஏற்று வாழ்கிறோமா, அல்லது அதற்கேற்ப வாழ்கிறோமா? நாம் எப்படி